கேரளாவை எடுத்த மலப்புரம் கிராமத்துல கர்ப்பிணியான பெண் யானைக்கு அண்ணாச்சி பழத்துல வெடி மருந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சோகமான சம்பவத்தை கண்டிச்சு பல பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலைமையில மத்திய அரசு யானை இறந்ததற்கான அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய கோரி கேரள அரசு கிட்ட கேட்டிருக்காங்க. வெடி மருந்து கலந்து அண்ணாச்சி பழத்தை கொடுத்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறாரு. அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகளை காவல்துறையினர் தீவிரமாக செஞ்சுட்டு வராங்க. கேரள மாநிலம் மலப்புரம் பகுதி மலைகள் சூழ்ந்த பகுதியை இருக்கிறதால அடிக்கடி காட்டு யானைகள் ஊருக்குள்ள வருவது வழக்கம். உணவுகள் தேடி ஊருக்குள்ள வரக்கூடிய காட்டு யானைகளுக்கு தன்னால முடிந்த உணவுகளை ஊர் மக்கள் கொடுப்பாங்க. அப்படி உணவு கொடுக்கும் போது ஊர் மக்கள்ல ஒருவர் அண்ணாச்சி பழத்துல வெடி மருந்து கலந்த உணவு கொடுத்து அந்த உணவை யானை சாப்பிடும் போது வாயிலேயே வெடிச்சிருச்சு. இதனால வழி தாங்க முடியாம கடுமையான சிரமத்துக்கு உள்ளான அந்த யானை அருகே இருக்கக்கூடிய வெள்ளையாறு நதியில தஞ்சம் புகுந்தது. உணவும் மருத்துவ சிகிச்சையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த யானை நேற்று இறந்துருச்சு. அண்ணாச்சி பழத்துல வெடிமருந்து கலந்து கொடுத்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தோட காவல்துறையினர் தற்போது செயல்பட்டு வராங்க. இதுல முதல்கட்ட விசாரணையா ஊரடங்கு தற்போது தளர்த்தப்பட்ட நிலையில அந்த பகுதியில மூன்று பட்டாசு கடைகள் தான் திறந்திருக்கு. அந்த மூன்று பட்டாசு கடைகள்ல கடந்த வாரம் வெடிமருந்துகளையும் பட்டாசுகளையும் வாங்கினவர்களுடைய பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. அந்த பட்டியலை தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வர்றதாகவும் காவல்துறையினர் மூன்று நபர்கள் மீது சந்தேகப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுல இரண்டு நபர்களை தொடர்பு கொண்டு போன் மூலமாக பேசியிருக்காங்க. அவங்க வீட்டையும் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையிலதான் ஒரே ஒருவருடைய போன் நம்பர் மட்டும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இவங்க அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கும் போது அவங்க வீட்டிலேயே இல்ல. இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வீட்டு வீட்டு போனதாகவும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற சரியான தகவல் தெரியல. வெடிமருந்து கடையில வெடிபொருட்களை வாங்கும் போது கோவில் திருவிழாவுக்கு பயன்படுத்துறதுதான் அப்படின்னு காரணம் சொல்லிதான் வாங்கியிருக்காங்க. ஆனா கேரளாவில சமீபத்துல எந்த கோவில் திருவிழாக்களும் நடத்தப்படல. இந்த சந்தேகத்துக்குரிய நபருடைய பெயர் மஞ்சுநாதன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த மஞ்சுநாதன் அப்படிங்கிற நபர் தான் அண்ணாச்சி பழத்துல வெடிபொருட்களை கலந்து யானைக்கு கொடுத்த நபர் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடிய விதமாக தான் அவர் தலைமறைவாகவும் இருக்கிறாரு. நாட்டையே கடும் சோகத்தை ஏற்படுத்தின இந்த கர்ப்பிணி யானை கொலை வழக்கு கூடிய விரைவிலேயே ஒரு தீர்வை எட்டும்னு காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவிலேயே மஞ்சுநாதன்ங்கிற வெடிபொருட்களை கலந்து யானைக்கு கொடுத்ததா சந்தேகப்படக்கூடிய நபர் கைது செய்யப்படுவார். இந்த கட்டத்துல அந்த கர்ப்பிணி யானையினுடைய வயிற்றில இருந்து எடுக்கப்பட்ட குட்டி யானையினுடைய புகைப்படம் பெரிய அளவுல சமூக வலைதளத்துல பகிரப்பட்டு வருது. இந்த காட்சியை பார்க்கும் போதே கண்கள்ல கண்ணீர் வடியக்கூடிய அளவுலதான் இருக்கு. இந்த சம்பவத்தால மலப்புரம் கிராமமே கடும் சோகத்துல இருக்கு.